வணக்கம். காஞ்சிகிருஷ்ணன் பேசுகிறேன். எப்படி இருந்தேன்? சும்மா பேசும் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பேசாமல் தான் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி டிவி போட்டாலும் பிடிக்கல நமக்கு. இந்த சீரியல் பழக்கம் கிடையாதுங்க. சீரியல் பார்க்கணும் இருக்குங்க. நியூஸாக நம்மளுக்கு ஒத்து வரல. சரின்ட்டு எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த எஸ்வி பாலசன் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா லைக் பண்ணுவேன். அவர் பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த மீனா படத்தில் ஒன்று வரும் எஜமான் பாட்டு, அந்த ப்ரோக்ராம், அந்த ஒரு பாட்டு இதுவரைக்கும் நான் 1000 வாட்டி கூட கேட்டிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சிங்கர், திடீர்னு பாதில் வந்து என்டர் ஆகிட்டு பாடுறது ரொம்ப செம்ம கிளாப், நல்லாயிருக்கும். அது அது கேட்பேன். இந்த பட்டிமன்றம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் அந்த மோகன சுந்தரம் ஒருத்தர் இருக்கார், அவர் பேசுறது. அப்புறம் இன்னொருத்தர் புலவர் ஒருத்தர் பேசுவார் அது. அப்புறம் இன்னொருத்தர் அவர் பேர் மாட்டேன். இது மாதிரிலாம் சிலதெல்லாம் நல்லாயிருக்கும். சரி, அது போட்டோம். அப்புறம் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறோம், அதை கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணுங்கண்ணே. நம்ம டேட் ஆஃப் பர்த் இயர் இருக்குது இல்லையா? இப்போ என் வந்து 1957 வச்சுக்கோங்க. எனது டேட் ஆஃப் இயர் 1957, ஏஜ் வந்து 66 போடுங்க. போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2023 வருதுங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க இயர் போட்டு ஏஜ் போட்டு நீங்கள் கூட்டி பாருங்களேன். 2023 கரெக்டாக போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1993 வச்சுக்கோங்க. ஏஜ் 30 போடுங்க. அதை ஆட் பண்ணி பாருங்கண்ணே. கரெக்டாக 2023. இது வந்து சில திடீர்னு வரும் இந்த கணக்கு விதம் ஒன்று. இப்போ வாட்ஸ்அப்பில் என் நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த படிக்காத மேதை காமராஜரை பற்றி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். ஏன்னா இது அப்பப்போ படித்தது கொஞ்சம் நான் நல்லாயிருக்கும் ஞாபகம் அப்படின்னு வேற ஒன்றில்லை. இந்த அவர் ஏதோ ஊரில் வரும்போது அந்த ஊரில் இந்த சுகர் ஃபேக்ட்ரி கட்டணுன்ட்டு இந்த ஜப்பானீஸ்லாம் வந்தாங்க. சுகர் ஃபேக்ட்ரி டெண்டர் எடுக்க, சரி எடுத்துகிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, சுகர் ஃபேக்ட்ரி கட்டினா உங்களுக்கு 10% நான் தரேன் அப்படின்ற. அது வந்து இவருக்கு, ஏன்னா இவர் சிஎம் இல்லையா, இவருக்கு வருது சார் இது மாதிரி 10% நான் தரேன்றாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு, சரி அப்போ 10 சுகர் ஃபேக்ட்ரி கட்ட சொல்லு என்ன. அப்போது 10%னா அது 100% வரும் இல்லையா, அதில் ஒரு ஃபேக்ட்ரி கட்ட சொல்லு அப்படின். அதை மாதிரி வந்த ஃபேக்ட்ரி தான் இந்த மோகனூர்னு ஒரு ஊர் இருக்காங்க, அங்கே ஒரு சுகர் ஃபேக்ட்ரி, அந்த கமிஷனில் வந்த ஃபேக்ட்ரி. அது கேட்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இவர் வந்து காரில் போகிறாரு, அந்த இடம் ஒரே டார்க்காகி அதை இருட்டாக இருக்குது. அப்போலாம் லைட் வெளிச்சலாம் இல்லை. இவர் காரில் போகிறார், அந்த ஊர் மக்கள்லாம் இவர் கார் மடக்கிறாங்க. மடக்கிட்டு ஐயா இந்த ஊரில் லைட்டே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உடனே அவர் அங்கே இருக்க அதிகாரிகள்லாம் கேட்குறாரு, என்னாச்சு ஏன் இந்த ஊர் இப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது, ஜனங்கள் எப்படி வாழ்வாங்க, பகல் என்ன பரவாயில்ல அப்படின்னு எதோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஊர் ஜனங்கள் சொல்கிறாங்க, இங்கே வந்து இந்த போஸ்ட் அடிக்கிறது கஷ்டம் சார், இந்த சிமெண்ட் போஸ்ட் வச்சு தான் நம்ம கரண்ட் எடுத்துற முடியும், ஒயர் கட்ட முடியுன்றது. சரி எத்தனை மாட்டுங்க, அதை பற்றி என்ன இருக்குது என்ன. இல்லை இல்லை, அதுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரணும், ஏன்னா அங்கே தான் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்லேருந்து வரணும்னா சரி, உடனே அது வரத்துக்கு லேட்டாக, அது கொஞ்சம் தாமதமாகும், ஏன்னா அது அங்கேருந்து ஆர்டர் பண்ணி வரணும், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகணும். அதெல்லாம் இவங்க நெக்ஸ்ட் வீக் இல்லை 10 டேஸில் எங்களை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்றது. என்ன பண்ணுறது, அப்புறம் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அவர், ஏமா நீங்கள் எல்லாம் இந்த பனைமரம்லாம் வச்சுருக்கீங்க ரோடு ஓரம், இந்த ரோடு ஓரம் இருக்கிற பனைமரத்தை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நான் எடுத்துக்கலாமன்றது. அது உடனே அவர் ஆக்ஷனுக்கு வந்து அந்த பனைமரத்தினுடைய ஓலையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் ஒயர் கட்டி கரண்ட்டை கொடுக்குறாங்க. அது இப்போ ஒரு நிகழ்ச்சியில் படித்தேன், ஒரு புக்கில் பட்டிமன்றம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது. இல்லை இது மாதிரி திடீர்னு ஐடியா வரணும் பாருங்கள். அதுதான் அது மாதிரி சில இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு வந்து சில நேரத்தில் இப்போ யோசனை ஏதோ இது மாதிரி ஏதோ ஒன்று படிப்பேன், என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலியாக இருக்குது. அதுக்கு போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பட்டிமன்றம் கேட்பேன், எஸ்பி பாலசனம். இது மெயின் வந்து மெடிசன், நல்ல குட் மெடிசன் வந்து வடிவேல் ஜோக்குங்க, அது இப்போ கேட்கலாம். அதான் வேற ஒன்றில் மற்றபடி ஏன்னா ரொம்ப போர் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸுக்கு கிச்சனில் இறங்கிட வேண்டியதான், அதையும் நான் செய்வேன் நான் சும்மா அப்படி ஏதோ ஒன்று. ஓகே, ஏதோ இன்றைக்கி சொல்லணும்னுட்டேன் அதான். ஓகே, நீங்களும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.